எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், எவரிடத்திலே அணுவளவேனும், அதாவது கொஞ்சமாவது கர்வம் இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ சொர்க்கம் அங்கே இருக்குன்னாலே அதனுடைய நறுமணம் வெகு தூரத்துக்கு வீசும். ஆக அந்த நறுமணத்தை கூட நுகர முடியாத அளவிற்கு அவர்கள் தள்ளி வைக்கப்படுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மனித வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்வம் வந்து ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் தான் பணம் உள்ளவன், நான் தான் அறிவுள்ளவன், நான் அழகானவன், நான் ஆற்றல் மிக்கவன், நான் திறமை மிக்கவன், எனக்கு தான் ஒரு பெரிய வீடு இருக்குது, நான் உயர்ந்த வேலையில் இருக்கிறேன், இப்படி பலவிதமான எண்ணங்கள் இருக்கின்ற போய் தான் தன்னைத்தானே மெச்சிக்கொள்வதனால்தான் இந்த கர்வம் வருகிறது. அப்போ நபிகள் நாயகம் கர்வம் இருந்தால் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நபித்தோடருக்கு மனதிலே ஒரு உறுத்தல். அவர் வந்து நபிகள் நாயகத்தில் கேட்குறாரு, என்ன கேட்டார் தெரியுமா, நபிகள் நாயகம் அவர்களே, நான் வந்து நல்ல ஆடை அணியணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, அது மட்டுமல்ல என்னுடைய காலணிகள் கூட பல பலன் இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன், இப்போ எனக்கு கர்வம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இயற்கையான கேள்வி தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க, இல்லை இது வந்து கர்வமாகாது, ஏன்னா நீங்கள் அழகாக இருப்பதை இறைவன் விரும்புகின்றான். அல்லாஹ் ஜமால், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை நேசிக்கின்றான், அழகை விரும்புகிறான். எனவே அழகாக இருப்பது என்பது வேறு, அகந்தையாக இருப்பது என்பது வேறு. அது அழகாக இருங்கள், அகந்தையாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த தோழர் கேட்குறாரு, நபிகள் நாயகம் அவர்களே, அப்படின்னா அந்த அகந்தை இந்த கர்வம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க, அந்த கர்வம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறரை இழிவாக கருதுவதும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் தான். ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. பிறரை இழிவாக கருதுவது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிறரை இழிவாக கருதக்கூடிய அந்த போக்கு இருக்கிறது அல்லவா, பிறரை கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த போக்கு இருக்கிறது அல்லவா, இதுதான் கர்வத்திற்கான அடையாளம் அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், திருக்குர்ஆன் வசனம் இதை ரொம்ப அழகான முறையிலே விவரிக்கிறது. உங்களிடத்திலே கர்வம் இருந்தால், உங்களிடத்திலே சத்தியத்தை மறுக்கின்ற அந்த போக்கு இருந்தால் என்ன ஆகும் என்பதனை இறைவன் சுட்டி காட்டுகிறான். பாருங்களேன், الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين. உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும். பார்த்தீர்களா இந்த குர்ஆனுடைய வசனத்தை, இறைவன் சொல்கிறான், நீங்கள் சத்தியத்தை மறுத்தீங்கன்னா ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையாதோ அதே போன்று நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். ஏன்னா ஊசி காதலவே ஒட்டகம் போக முடியுமா? கண்டிப்பாக போகாது. அப்போ யார் வந்து சத்தியத்தை மறுக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் போக முடியாது என்பதனை திருக்குர்ஆன் வசனம் மிக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு முறை ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறார், ரொம்ப பஞ்சை பராரி மாதிரி ஒரு தோட்டம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் அவர்கள் அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, நல்லா இருக்கிறியாப்பான்னு. ஆமாம் நல்லா இருக்கிறேன், வசதி வாய்ப்புலாம் எப்படி இருக்குது? அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கால்நடை இருக்கிறது, தோட்டம் இருக்குது, செல்வம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க, அப்பயே நீ இந்த மாதிரி கோலத்தில் இருக்கிற? இல்லை நான் எளிமையாக இருப்பதற்காக நான் இப்படி இருக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் கண்டித்தார்கள், இதற்கு பேர் எளிமை இல்லை, இதுக்கு பேர் வேஷம் போடுவது. ஆக இறைவன் உங்களுக்கு என்ன அறுக்குடைகளை தந்திருக்கின்றானோ அதனை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அந்த அறுக்குடைகள் உங்களிடத்திலே வெளிப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ எது கர்வம் எது போலி வேஷம் என்பதனை
தெளிவாக உணர்ந்து கொண்டோம் அல்லவா? ஆக எல்லாம் வல்ல இறைவன் கர்வம் இல்லாத நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.